மக்கள் வணக்கம். இது நண்பன். நம்ம நண்பன் நிகழ்ச்சியில வாரந்தோறும் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் தேடி தேடி போயிட்டு எத்தனை செல்ல பிராணிகள் இருக்கு, எத்தனை அரிதான வகைகள் செல்ல பிராணிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய கேஷவ் அவங்களோட இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணி வந்து ரொம்ப அரிதானது. நம்ம வந்து அந்த செல்ல பிராணியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க வீட்டுல எவ்வளவு செல்லமா வளர்க்குறாங்க, அது எவ்வளவு செல்லமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். நம்ம நண்பன் நிகழ்ச்சியில முதல் பகுதி சல்லக்குட்டி. அந்த சல்லக்குட்டி நம்ம எங்க பார்க்க வந்திருக்கோம்னா, அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய கேஷ் அவங்களோட வீட்டுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் கேஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. என்ன படிக்கிறீங்க? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களோட சல்லக்குட்டி நீங்க எப்போ வாங்குனீங்க? 2 இயர்ஸ் பிஃபோர் வாங்குனேன். 2 இயர்ஸ் பிஃபோர் வாங்குனீங்க. உங்களோட சல்லக்குட்டியோட பேர் என்ன? குட்டா. குட்டா. உங்க வீட்ல யாருக்கு ரொம்ப செல்லம்? எனக்கு தான். உங்களுக்கு தான் ரொம்ப செல்லமா? வணக்கம் வினோத். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன வாரம் வந்து சிப்பி பறையின் ரொம்ப அரிய வகை செல்ல பிராணியை வந்து எங்களுக்காக வந்து நீங்க அறிமுகப்படுத்தி வச்சீங்க. இந்த வாரம் வந்து கண்ணி. இது வந்து ரொம்ப அரிய வகை நாட்டு நாய் கூட சொல்லலாம். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன் மேடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்ணி ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. கண்ணின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட பாரம்பரியமான நாய் வகைகளில் இது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி ஜமீன்தார் ராஜாக்கள் வச்சுருந்த வேட்டைக்காக யூஸ் பண்ண டாக்ஸு. ஸோ இது வந்து எப்படின்னா, இது வந்து இந்தியன் ப்ரீட்ஸில் என்ன வரும், இந்த பிளாக் அண்ட் டர்ன் வர்றது வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க. போன வாரம் நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் டர்னில் இருக்கும், அது வந்து சிப்பி பாறை. எல்லாமே ஒரே இனம்தான், பட் இந்த கலரை வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க. ராஜபாளையம் கூட வந்து இந்த ஒரு நிறத்துல தானே இருக்கும். எப்படி வந்து ராஜபாளையம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஒயிட்டில் பிங்க் நோஸில் ஷார்ட்டாக இருக்கும். இதோட ஹைட்டு கம்மியாக இருக்கும், பட் அதோட கடி வந்து பயங்கரமாக இருக்கும். கடினா வேட்டையாடுற தன்மை, பவர், நல்ல ஒரு ஜா பவர் வந்து அதிகமாகலாம் உள்ள டாகு. அதுவும் இதுவும் கண்ணியும் சிப்பிப்பாறையும் கோம்பையும் வேறு வேறு சிம்லர் சிம்டம்ஸ் மாறக்கூடியது, பட் எல்லாமே தமிழ்நாடுக்கு உரிய நாய்கள், பழைய பாரம்பரிய நாய்கள்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணி வந்து இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹைட்டு என்ன எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா, இந்த பிளாக்கு இந்த டேர்னு இந்த டேர்ன் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் படும் ஒன்று. ரெண்டாவது வந்து இதிலே பால் கண்ணி, சவளக்கண்ணி, இந்த மாதிரி சாம்பல் கண்ணி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாக்ஸ் இருக்குது. இதிலே கலர் டிஃப்ரென்ஸ்லேயும் இருக்குது, சரிங்களா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணின்னா பொதுவாக பிளாக் தான். ஸோ இது எப்படி அப்படின்னா, இது வந்து வீட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடு வளர்க்குறீங்க, வீட்டில் வளர்த்துறீங்கன்னா இதுவும் அப்படி தான், லாயலாக இருக்கும் வீட்டாளங்களுக்கு. வேட்டைத்தன்மை கூடியது, ஓனாக வந்து முடிவெடுக்கக்கூடிய டாக்ஸ். அதாவது எப்படின்னா, ஓனாக எப்படின்னா நமக்கு வந்து சில தருணங்களில் அதை தற்காத்துக்கிறதுக்கு அதுக்கே தெரியும். வெயில் ரெசிஸ்டன்ஸ் பவரு, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா அதை காப்பாற்றிக்க அதுக்கு தெரியும். மற்ற டாக்ஸ் மாதிரி வந்துட்டு கஷ்டப்படாது, இதை சர்வை பண்ண இதுக்கு நல்லாவே தெரியும். வேட்டையாடக்கூட தன்மை உள்ளதுனால வேட்டையாடும், வேட்டையாடி சாப்பிடும். வந்து வெளிநாட்டு செல்ல பிராணிகள்லாம் வந்து வீட்டில் யாராவது ஒருத்தரோட வார்த்தைக்கு ரொம்ப கட்டுப்படும். ஆனால் வந்து நம்மளோட நாட்டு செல்ல பிராணிகள்லாம் வந்து வீட்டில் எல்லாருக்குமே கட்டுப்படுமா, இல்லை அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கட்டுப்படுமா? இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இதுவே வந்து தானாகவே வந்து தன்னை பராமரிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு செல்ல பிராணி அப்படின்னு சொன்னீங்க. இதோட குணாதிசயங்களும் இதோட தன்மைகளும் எப்படி? ஆக்சுவலி இந்த டாகு பார்த்தீங்கன்னா கன்னி ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா இதோட வீட்டில் இருக்கவங்க கூட எப்படி பழகும்னு கேட்டிருக்கீங்க. அது எப்படி அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு மற்ற டாக்ஸ் பார்த்திங்கன்னா டாக்ஸ்லேயே நிறைய டெம்பர்மெண்ட் லெவல் உள்ள டாக்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் ப்ரீட்லேயும் சரி, தமிழ்நாட்டு ப்ரீட்லேயும் சரி. இப்போது கன்னி சிப்பி பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு வந்துட்டு வேட்டையாடுற தன்மை இருக்கும், ஆனால் வீட்டில் ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் லாயலாக இருக்கும். கோம்பைன்னு ஒரு ப்ரீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ப்ரீடு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ப்ரீடு, ராஜபாளையம் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. சைமன்டெனிஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப், ரெண்டுமே வரும் உங்களுக்கு, போத்தா ரெண்டும் கலந்த ஒரு ப்ரீடாக வரும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மற்ற ப்ரீடு இங்கிலீஷ் ப்ரீடை பார்க்கும்போது சாப்பாடு வைக்கல, ஒரு ரெண்டு நாள் வைக்கலன்னா டவுன் ஆகிடும் டாக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே போவீங்க, உங்களால் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு, ஒரு ரெண்டு நாள் நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து உங்களுக்கு யாரையாவது நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் அது பண்ண முடியாது. இந்த டாக்ஸ் அப்படி இல்லை, சர்வைவிங் பண்ணுற கெப்பாசிட்டி, தண்ணி குடிக்காமையும் சாப்பிடாமையும் அதனால் ஒரு மூணு நாள் சஸ்டெயின் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ரீடை வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஹவுண்டுன்னு சொல்லுவாங்க. சைட் ஹவுண்டு அப்படின்னா என்ன சைட் ஹவுண்டுன்னா, நம்ம ஊர் மிலிட்ரியில் முதல் ஹவுண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு இந்தியாவோட டாக்ஸ், இந்தியன் ப்ரீட்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்தியன் ப்ரீட்ஸில் வந்துட்டு கன்னியன் சிபி பாரியும் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த சைட் ஹவுண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 100 அடிக்கு தள்ளி நம்ம ஒரு பில்டிங்க்கு பின்னாடி ஒரு தீவிரவாதியோ இல்லை மற்ற ஒரு எதிரி யாராவது நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த டாக்ஸுக்கு மட்டும் இந்த சைட் ஹவுண்டு சென்ட் ஹவுண்டுன்னு சொல்லுவாங்க. சென்ட் அப்படின்னா மோப்ப சக்தியில் வர டாக்ஸு, சைட் ஹவுண்டுனா பார்வை மறைஞ்சிருக்கிறவங்கள காட்டி கொடுக்கிற கூடிய அந்த தன்மையுடைய ஒரே டாக் ப்ரீட்ஸ் வந்து இந்த ப்ரீட்ஸ் தான். ஸோ இந்த ப்ரீடுக்கு என்ன ஆகும்னா, மறைந்திருக்கிற எதிரியை வந்து காட்டி கொடுக்குற தன்மை இருக்குது. அதை வந்து இதை வளர்த்து இதை ட்ரைன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக வரும். ஸோ இதை வந்து உங்களுக்கு பாதுகாப்பு, வீட்டுக்கு லாயல், வீட்டில் ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இது கூட அட்டாச் ஆகிடலாம். வீட்டு ஆளுங்களை ஒன்றுமே பண்ணாது, வெளியாளுங்களுக்கு கார்டினாக இருக்கும். இதை பார்த்தாலே யாரும் என்ட்ரா ஆக மாட்டாங்க. இதுதான். ரொம்ப நன்றி வினோத். இந்த கன்னி அரிய வகை ஒரு செல்லப்பிராணியை வந்து எங்களுக்காக வந்து இது வந்து இந்த மாதிரி குணாதிசயம் உள்ளது, இந்த மாதிரி உணவு பழக்கம் உள்ளது அப்படின்னு மக்களுக்காக தெளிவாக விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிங்கிற செல்லப்பிராணி வந்து ரொம்ப உயரமாக வளரக்கூடியது, சிறுத்தைக்கு இணையாக வந்து வேகமாக ஓடக்கூடியது, குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட ரொம்ப வந்து ஒரு நண்பனாக பழகக்கூடியது இந்த கன்னிங்கிற ஒரு செல்லப்பிராணி. இன்றைக்கி வந்து இந்த செல்லப்பிராணி பகுதியில் கன்னிங்கிற ஒரு செல்லப்பிராணி வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து நம்ம பார்த்தோம். வணக்கம் அம்ஷா, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். போன வாரம் வந்து பாசிட்டிவ் ரீஇம்போஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇம்போஸ்மெண்ட் வந்து செல்லப்பிராணிகளுக்காக நிறைய வந்து பயிற்சிகள் பற்றி சொன்னீங்க. இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன மாதிரி பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? இந்த வாரம் நம்ம கிளிக்கர் மெத்தடை பற்றி பார்க்கலாம். கிளிக்கர் மெத்தட்னா வேறு எதுவும் இல்லை, அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஇம்போஸ்மெண்ட் மெத்தடு வகையை சார்ந்தது தான். அது வந்து நம்ம எப்படி பண்ணோன்னா, வேறு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிளிக்கர்னு, அந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த மெயின். அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தி தான் நம்ம டாக்கு வந்து ட்ரைனிங்கே பண்ண போகிறோம். அது என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட், என்ன மாதிரியான செயலி அது? இந்த கிளிக்கர் வந்து டாக் வந்து ஏதாவது ஒர்க் நம்ம ஒர்க் பண்ணும்போது அது கரெக்டாக பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கன்வே பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த கிளிக்கரை யூஸ் பண்ணுறோம். இப்போ டாக்குக்கு போக போக அது புரிஞ்சிடும், இந்த கிளிக்கர் அவங்க எதுக்கு இந்த சவுண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. இது வேறு எதுவுமே கிடையாது. சின்ன பசங்க நம்ம வீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, இது டிக் டிக்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்கும், இந்த மாதிரி தான் கேட்கும், வேறு எதுவுமே கிடையாது. இதை வச்சு தான் நம்ம டாக் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரைனிங்கே பண்ண போகிறோம். நம்ம ஓரெல்லாம் வந்து குட் பாய் இல்லை குட் கேர்ள் சொல்லுவோம். நீங்கள் குட் பாய் சொல்கிறதுக்கும் நான் குட் பாய் சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த கம்யூனிகேஷன் வேரி ஆகும். ஸோ இந்த கிளிக்கர் சவுண்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ டாகை நமக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கும் டாக் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த கிளிக்கர் மெத்தட் வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெத்தடில் நம்ம டாக்கு ட்ரெயின் பண்ணலாம். பெஸ்ட் வே அதை டாக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு, பெஸ்ட் வே. சரி, இப்போ இந்த கிளிக்கர் மெத்தட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த கிளிக்கர் மெத்தட் வந்து நம்ம வாயால் வந்து செல்லப்பிராணிகளுக்கு சொல்லுவோம், இங்கே உட்காரு, அங்கே நட, இங்கே போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கிளிக்கர் மெத்தடில் அவங்க வந்து அந்த செயலியை மட்டும்தான் வந்து பயன்படுத்துவாங்க, வாயால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த செயலியிலேருந்து வர அந்த சத்தத்தை வச்சு வந்து செல்லப்பிராணிகள் உட்காரும், எழுந்துக்கும், வந்து நம்ம என்ன வந்து சொல்ல வரோமோ அந்த செயலியை மூலமாகவே அது வந்து புரிஞ்சுக்கும். இதுதான் வந்து கிளிக்கர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரெக்டாக பண்ணக்கூடிய இடத்துல நம்ம அதை கிளிக்கை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுறோன்னா அதை மார்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக் வந்து உட்காரணும், உட்கார்றதுக்கு எப்படி நான் அது கரெக்டாக நீ உட்கார்ந்தது கரெக்டு, அந்த சிட்டி நீ கரெக்டாக உட்காந்துருக்குற அப்படின்னு நான் வாயால் சொல்கிறதுக்கு பார்த்துட்டு நான் கிளிக்கரை நான் சவுண்டு கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்கணும்னா, டாகோட பின்பகுதி தரையோடு ஒட்டும்போது நான் அதை மார்க் பண்ணுறேன், இது இப்படி சவுண்டு கொடுக்குறேன். ஸோ டாகுக்கு அது புரிஞ்சிடும், ஓ இது நம்ம கரெக்டு, நம்ம உட்காந்தது கரெக்டு அப்படின்னு. நான் கிளிக் பண்ணால் சும்மா விடக்கூடாது, நான் கிளிக் பண்ணால் அடுத்தாலே ட்ரீட் கொடுக்கணும். நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதை சும்மா விட்டால் அந்த ட்ரைனிங்கை வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு புரியாது, இவங்க எதுக்கு கிளிக் பண்ணாங்க, எதுக்கு நமக்கு எதுவுமே அதுக்கு புரியாது. நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஏதோ கிடைக்கும், அதுக்காகவே டாக் வந்து ஃபாஸ்ட்டாக அதை புரிஞ்சுக்கும். இதை கிளிக் பண்ணுறாங்க, நான் ஒர்க் பண்ணுறேன், அது ஓகே, அடுத்தது ட்ரீட் வருது, நான் பார்த்துட்டே இருக்கும். அது வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, ஓகே நான் ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கேன், அடுத்தால எனக்கு ட்ரீட் தருவாங்க அப்படின்னு சொல்லி அது டாக் வந்து மைன்யூட்டாக இருக்கும். இப்போ அந்த கிளிக்கர்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கிளிக்கரை வந்து எப்போ எல்லாம் பயன்படுத்தலாம், அந்த கிளிக்கர் இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா, அது மாதிரி வந்து வேறு ஏதாவது பயன்படுத்தினா செல்லப்பிராணிகளுக்கு புரியுமா?
கிளிக்கர் வந்து நம்ம ட்ரைனிங் டைமில் மட்டும்தான் கிளிக்கரை பயன்படுத்தணும். இப்போ எல்லாம் டாக் வந்து விளையாடக்கூடிய டைமில் கூட அதுக்கு கிளிக்கரை நம்ம கிளிக் பண்ணிட்டே இருந்தால் அதுக்கு புரியாது எப்போ நான் அவங்க கமாண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம ஒபே பண்ணணுமா இல்லை சும்மா விளையாடிட்டு இருக்கும்போதும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு டவுட் வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரைனிங் டைமில் மட்டும்தான் இதை சவுண்டு கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும்னா விசில் அடிக்கலாம், விசில் அடிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த சொடுக்கு கொடுக்கலாம், இப்படி கையில் கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து கூட ட்ரைனிங் பண்ணலாம். இல்லைனா ஓரலாக கூட பேசலாம், எஸ் குட் அந்த மாதிரி சொல்லி கூட நம்ம ட்ரைனிங் பண்ணலாம். சரி, நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா வந்து வெறும் சத்தத்தை வச்சே தான் இது பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆனால் சில செல்ல பிராணிகளுக்கு காது கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. இப்போ காது கேட்காத டாக்கு கூட ட்ரைனிங் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம்னா டார்ச் லைட் அடிச்சு பண்ணலாம். இப்போ ஒரு டாக் வந்து கரெக்டாக பண்ணுது, நீ கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான் கன்வே பண்ணுறதுக்கு நான் கிளிக்கர் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது டாகு காது கேட்காததுக்கு நான் கிளிக்கர் யூஸ் பண்ணால் சவுண்டு கேட்காதுல, நான் டார்ச் லைட் அடிக்கிறேன். ஸோ அது புரிஞ்சுக்கும். ஸோ டார்ச் லைட் அடித்தா கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் டார்ச் லைட் அடிச்சுட்டு நான் ட்ரீட் கொடுப்பேன். ஸோ நான் அவங்க பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், டாகோட ஷோல்டரில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், கொஞ்சம் அழுத்தணும். அழுத்தினா கூட டாக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்ம அந்த டார்ச் லைட் அடிக்கிறோம், கிளிக்கர் அடிக்கிறோம்ல, அந்த சவுண்டு கொடுக்குறோம்ல, அதே போல் ஷோல்டரை தட்டுனா இது கரெக்ட் போல் அப்படின்னு சொல்லி டாக்கு புரிஞ்சுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிக்கர் வந்து நம்ம அழுத்தும் போது அந்த செல்லப்பிராணி வந்து புரிஞ்சுக்குது நமக்கு வந்து இதை இது சொல்கிறாங்க, இதை செய்யணும் அப்படின்ட்டு. அதே அந்த செல்லப்பிராணியால் வந்து எப்படி அந்த செல்லப்பிராணிக்கு காது கேட்கலன்னா அவங்க வந்து டார்ச் லைட் மூலமாக நான் வந்து இதை சொல்லுவேன், அது புரிஞ்சுக்கும், அது புரிஞ்சுக்கும் போது நான் வந்து ட்ரீட் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் கிளிக்கரை வந்து தனியாக பயன்படுத்தினா போதுமா? ட்ரீட்லாம் வந்து கண்டிப்பாக தேவையா செல்லப்பிராணிகளுக்கு? அதை நீங்கள் அந்த பயிற்சி கொடுக்கும்போது கண்டிப்பாமா. ஆனால் அந்த கிளிக்கரை மட்டுமே பயன்படுத்தினா யூஸ் இருக்காது, டாக் போர் அடிச்சிடும். இவங்க எப்பவும் அது கிளிக்கரை இப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போர் அடிச்சிடும். கிளிக்கரை யூஸ் கிளிக் பண்ணால் வெயிட் பண்ண ஆரம்பிக்கும், நமக்கான ஃபுட்டு வருது அப்படின்னு சொல்லி டாக் வந்து காத்திருக்கும். எதுக்கு என்னமான ட்ரீட் எல்லாம் கொடுக்கலன்னா சிக்கன் பீஸ் அப்புறம் சீஸ் அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டாக்கு விருப்பமாக பிடிச்சி விளையாடக்கூடிய டக் அப் வாரணி ஒன்று இருக்குது, அதை கூட கொடுத்து அதுவும் ஒரு ட்ரீட் மாதிரி தான், அதை கொடுத்து கூட நம்ம விளையாடிக்கலாம், டாகை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த கிளிக்கர் முறையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து அமித்ஷா நமக்கு கொடுத்தாங்க. அந்த கிளிக்கர் முறையை எப்படி வந்து பயிற்சியாக வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கிளிக்கர் வந்து பயன்படுத்தும் போது செல்லப்பிராணிகளுக்கு எப்படி புரியும்? நீங்கள் ஒரு தடவை அழுத்துறீங்க, சரி நான் வந்து நினைக்கிறேன் இது வந்து ஏதோ ஒரு தடவை தான் அழுத்துறாங்க, அழுத்துனா சரி ஏதோ ஒரு சவுண்ட் வருது அவ்வளோதான் நான் நினைப்பேன். ஆனால் வந்து செல்லப்பிராணிகளுக்கு எப்படி புரியும், எப்படி புரிய வைப்பீங்க அந்த பயிற்சியை? இந்த கிளிக்கர் முறையில் எப்படி நம்ம புரிய வைக்கணும்னா ஒரு நாளைக்கு 10-20 முறை நம்ம இப்படி இந்த சவுண்டை கொடுக்கணும், சவுண்டை கொடுத்துட்டு நம்ம ட்ரீட் கொடுக்கணும். ஸோ இது போக போக ஒரு வாரம் தொடர்ந்து இதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ டாகு புரிஞ்சிடும் நம்ம பண்ணுறது கரெக்ட்னா தான் நம்ம கிளிக் பண்ணுவோம், அப்போ நம்ம ட்ரீட் கொடுப்போம். கிளிக் பண்ணுறாங்க, ட்ரீட் கொடுக்குறாங்க அப்படின்ற மென்டாலிட்டிக்கே டாக் வந்து வந்துடும். இந்த கிளிக்கர் மெத்தடை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் மெத்தடில் நம்ம டாகை வந்து ட்ரெயின் பண்ணலாம். இப்போ நம்ம டாக் ஷோக்கெல்லாம் டாகை எடுத்துகிட்டு போகணுன்னா பெஸ்ட்டு வே இந்த கிளிக்கரை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறது, டாக் ஷோக்கெல்லாம் டாகை எடுத்துகிட்டு போகலாம் இந்த மெத்தடில். அமித்ஷா ரொம்ப நன்றி, இன்றைக்கி ரொம்ப அருமையான தகவல்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க இந்த கிளிக்கர் மெத்தட் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு. ரொம்ப நன்றி அமித்ஷா. இன்றைக்கி நம்ம கிளிக்கர் மெத்தட் பற்றி நிறைய பார்த்துருப்போம். கிளிக்கர் மெத்தட்னால அந்த செயலியை அழுத்தும் போது நம்ம செல்லப்பிராணிகள் நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. உங்களுக்கும் வந்து நிறைய வந்து அதில் புரிஞ்சிருக்கும், நிறைய நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன்மா. டாக்டர், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பரிந்துரை என்ன டாக்டர்? அதாவது அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உணவு பழக்க வழக்கங்களில் தயிர் பால் பிஸ்கெட்டு ரஸ்க்கு போகிற இந்த கோதுமை இந்த மைதா சேர்ந்த குளூட்டன் உணவுகள் கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த நாய்க்கு வந்து அதிகமாக அவங்களுக்கு தயிர் சாதமும் பால் சாதமும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மூஞ்சிருக்கிற நாய்களுக்கு பிராக்கி செபாலிக்கஸ் என்று பெயர், பிராக்கி செபாலிக்கஸ். இதில் வந்து இந்த மூஞ்சிக்கு கீழே இந்த மடிப்பு இருக்கும், இந்த மடிப்பில் வந்து இதை நல்லா தொடச்சி எடுக்கும். தொடச்சி எடுக்காட்டினா இது வந்து ஒரு ஃபங்கஸ் இந்த மூஞ்சியில் ஃபார்ம் ஆகி அந்த மடிப்புலலாம் வந்துடும்.
டாக்டர் இதற்கான உணவு பழக்கங்கள் அதோட குணாதிசயங்கள் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா இந்த பிரெஞ்சு புல்டாக்னா இந்த வேட்டைக்கு உதறுற நாய்ங்க. இது வந்து பராக்கி தேட்டாக்கள்னு சொன்னோம். வாய் பாத்தீங்கன்னாக்க முன்னால கூர்மையாவும் சக்கர் பக்கத்துல அகண்டு கடிச்சிச்சுன்னா 80 பிஎஸ்ஐன்னு சொல்லுவோம், பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச், அவ்வளவு வலி இருக்கும். ஒரு எலும்பெல்லாம் கடிக்கக்கூடிய சக்தி உள்ளது. நல்லா வேட்டைக்கு உபயோகப்படுற நாய். அமெரிக்க இங்கிலாந்தில் வந்து இங்கிலாந்து மக்களுடைய கூட வாழ்ந்த நாய்கள், அதனால தான் இதை இங்கிலீஷ் புல்டாக்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டில் ஒரு புல்டாக் இருக்குது, அது வந்து ஃப்ரெஞ்சு புல்டாக்னு சொல்லலாம். இதுலேயே சின்ன சைஸாக இருந்த அந்த கிட்டத்தட்ட அச்சுதாக்னு சொல்கிறோம். டாக்டர் நான் பார்த்தோன்னே ரொம்ப சாதுவாக இருக்கேன் சார், எனக்கு அடிக்காது அப்படியெல்லாம் இருக்காது அப்படிதான் நினச்சேன். பார்த்தா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சாதாரணமாக கிடைக்காது, தொட்டு பார்க்கலாமா, ஒன்றும் பண்ணாது. பட் அது அந்த கோபம் வந்தாலும் வீட்டு பார்த்து வரும்போது தன்னுடைய கடமையை செய்வதற்கு கிடைக்கும். டாக்டர் இதோட உயரம் வந்து எவ்வளோ வரைக்கும் வளரும் டாக்டர், எந்த வயசு வரைக்கும் அந்த இதோட உயரம் இருக்கும்? அம்மா இதுக்கு இப்போ 6 வயசு. 6 வயசுன்னா இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 40 வயசு. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 40 வயசு இப்போயே வளர்ந்துருச்சு, இனிமேல் அது வளர்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னாப்பில் மூர்த்தி சின்னது அந்த கீர்த்தி பெரியது. அதே தடுப்பூசியை பற்றி தான் மறுபடியும் சொல்கிறோமா? தடுப்பூசி ஆமாம், அந்த நாய்க்கு வந்து நம்ம கொரோனா போட்டோம், 5வது ஊசி. இப்போ இந்த நாய்க்கு வந்து 5ம் 6ம் போட போகிறோம். அது வந்து ஒன்று வந்து கொரோனா, இன்னொன்று வந்து இந்த ஆன்டிரேபிக் எனப்படும் வெறி நோய் வியாதி வராமல் இருப்பதற்கு. ஏன்னா நாய்கள் கடித்தாலோ பல்லுப்பட்டாலோ வெறி நோய் வந்துவிடும் என்ற பயம் அநேகருக்கு உண்டு. இப்போ நீங்களே பாருங்கள், நாயை தொடணுன்னாக்கா ஏதாச்சும் வந்துடுமோன்னு பயம் இருக்குது. அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அந்த நாய்களுக்கு தடுப்பூசி மிகவும் முக்கியம். சரிங்க டாக்டர், ரெண்டு தடுப்பூசியும் வந்து ஒரே நேரத்தில் போடலாமா? பூஸ்டர்ஸ் போடும்போது உடனே போடலாமா, அதை பற்றி பயம் இல்லை. ஆரம்பத்தில் தான் தனித்தனியாக போடணும் பூஸ்டர். ஏற்கனவே இந்த நாய்க்கு வந்து கொரோனாவும் போட்டுட்டோம், ஆன்டிபயாட்டிக்ஸும் போட்டுட்டோம். இப்போ 2வது போடும்போது பூஸ்டர் போடும்போது ஒரே நேரத்தில் போடலாம். மற்றும் இந்த குருடர்களுக்கு வழிகாட்டுறதெல்லாம் இந்த நாய்கள் தான் சேர்க்கப்படுது. பாருங்க, ஒரு ஊசி போடுறேன், அது என்னை பார்த்து வாழை அடிக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பாசம்தான் ஜாஸ்தியோ ஒழிய கடிக்கணுன்ற ஒரு வெறியோ மூர்க்கமோ இல்லை. சிம்பா, நம்ம போன வாரத்துக்கு போன வாரம் சிம்பான்ற ஒரு பூனைக்குட்டியை பார்த்தோம், இப்போ சிம்பான்னு ஒரு நாய்க்குட்டி பார்க்குறோம். சிம்பா குட் பை. இந்த ஒன்று ஆன்டிரேபிஸ்னா கடிச்சா வெறி பிடிக்காதது, இன்னொன்று வந்து இந்த கொரோனா தடுப்பூசி, ரெண்டு போட்டுக்கோ. இப்போ வந்து டாக்டர் போட்ட தடுப்பூசி பேர் என்னன்னா ஆன்டிரேபிஸ், அப்புறம் வந்து கொரோனாவோட 5-6 அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தடுப்பு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் நாய்களுக்கு. நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது, உங்களுக்கும் நல்லது, நீங்கள் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தடுப்பூசி காலங்களில் எந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கலாம்? அதிகமாக தடுப்பூசி காலங்களில் வந்து கொஞ்சம் காய்ச்சல் வரும். உண்மையாலுமே ஊசி போட்டு தடுப்பூசி போட்டதும் காய்ச்சல் வர்றது நல்லது. அப்போ உடம்பு வந்து அந்த வியாதிக்கு தன்னை தயார்படுத்தி கொடுத்துன்னு நடத்தும். இந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் லைட்டு ஃபுட்டாக இருக்கணும். 2வது வந்து இந்த காலங்களில் வந்து பூச்சி மருந்தும் கொடுப்போம், அது கூட வந்து இந்த காய்ச்சல் மருந்தும் ஒன்று கொடுத்துருவோம். அதை அவங்க வீட்டுக்கு போய் அதை ரெண்டையும் போட்டுக்கணும், போட்டுக்கிட்டால் இந்த வியாதி எதுவும் வராது. லைட் ஃபுட்டுனா வந்து எந்த மாதிரியான உணவு? இன்னும் கொஞ்சோண்டு பருப்பு சாதம், இல்லை சூப்பு சாதம், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு, அடுத்த நாள்லேருந்து இயற்கை. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப வந்து பயனுள்ள தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க. நேயர்களும் ரொம்ப வந்து பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிம்மா, வணக்கம்.